Hi friends, welcome to Sadhurbhujan Veedu. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நட்ஸ்ல வால்நட் வச்சு நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம். ஈவினிங் டைம்ல இதை நீங்க பண்ணி கொடுங்க. சில குழந்தைங்க வந்து டைரக்டா வால்நட் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, கண்டிப்பா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்த அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது மீடியம் கப் அளவில் நான் வந்து அக்ரூட் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது வால்நட் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவு தான் அக்ரூட் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஸ்பைசி அக்ரூட் பண்ணுறதுக்கு என்னென்ன பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு பவுலில் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது ஒரு கப் அளவு தான் வந்து அக்ரூட்டே எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் நல்ல ஒரு மணம் கொடுக்கறதுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து அதே கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ தேவையான மசாலா எல்லாமே நம்ம கலந்தாச்சு. இப்போ நம்ம போட்டுக்கிறது எல்லாமே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடி வந்து வந்திருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஒரு கப்பு அக்ரூட்டுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பொடி போட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம அக்ரூட்டை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம நெய் விட்டுக்கலாம். அதிகமான நெய் விடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு 1.5 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் விட்டுக்கோங்க. இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு, நான் நெய் விட்டுருக்கேன். நெய் கொஞ்சம் நல்லா உருகட்டும். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப்பு அக்ரூட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்க வறுக்க தான் அந்த மொறுமொறுப்பு தன்மை வரும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நம்ம முந்திரி எப்படி வறுத்து நல்லா சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் இதுவும் நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சின்ன குழந்தைங்க வந்து டைரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நான் கம்மி மசாலா தான் வந்து இதில் போட்டிருக்கேன். இப்போ பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வந்து அதிகமாக கூட நீங்கள் மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கம்மி அளவில் தான் வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதுவே வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னரமாக ஆனதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து பிஸ்கெட் வேறு ஏதாவது நீங்கள் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூனுக்கு தான் இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுக்க வறுக்க நல்லா மொறுமொறுப்பு தன்மை வந்துடும், கொஞ்சம் கலரும் மாறி இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து நல்லா வறுத்துக்கோங்க, நல்லா மொறுமொறுப்பாக வந்துடும். அடுத்து மசாலா போட்டதும் நீங்கள் 2 மினிட்ஸ் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஸ்பைசி அக்ரூட் வந்து ரெடி ஆயாச்சு. ரொம்ப காரமாக இல்லாமல் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கக்கூடிய சூப்பரான அக்ரூட் ரெசிபி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.